டெல்லியில் நள்ளிரவில் மாநகர பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து விபத்திற்கு உள்ளானதில் இரண்டு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் டெல்லி போக்குவரத்து கழகத்திற்கு சொந்தமான பேருந்து ஒன்று ரிங்ரோடு பகுதியில் சென்று கொண்டிருந்தது அப்போது கட்டுப்பாட்டை இழந்து அதிவேகமாக சென்ற பேருந்து சாலையின் நடுவே இருந்த தடுப்புச் சுவரில் மோதி விபத்திற்கு உள்ளானது இந்த விபத்தில் காவலர் ஒருவர் உட்பட இரண்டு பேர் பலியாகினர் உயிரிழந்த காவலர் நாகாலாந்தைச் சேர்ந்த விக்டர் என்பதும் மற்றொருவர் குறித்த தகவல் தெரியவில்லை எனவும் போலீசார் கூறியுள்ளனா் இந்த விபத்திற்கு உள்ளான பேருந்து பழுதடைந்த நிலையில் இருந்ததாகவும் கூறப்படுகிறது மேலும் இந்த விபத்து தொடர்பாக பேருந்து ஓட்டுநரிடம் விசாரணை நடத்தி வருவதாக டெல்லி போலீசார் தெரிவித்துள்ளனர்